ओम श्वेतवर्णाय विद्महे सुदाकराय धीमहि तन्नो अश्वनौ प्रचोदयात्। இன்றைய நட்சத்திர அஸ்வினியின் பலனை அறிவோம் பயன் பெறுவோம். இதனை அறிந்து செயல்பட்டால் நன்மைகள் யாவும் பெற்றிடலாம். இன்றைய நட்சத்திர அஸ்வினியின் பலனை அறிவோம் பயன் பெறுவோம். இதனை அறிந்து செயல்பட்டால் நன்மைகள் யாவும் பெற்றிடலாம். அஸ்வினி குகந்த திருத்தலம் சென்று வழிபடுதல் மிக சிறப்பாகும். கூத்தனூர் சரஸ்வதி ஆலயம் சென்று கும்பிட வாழ்வில் வளம் சேரும். அஸ்வினி குகந்த திருத்தலம் சென்று வழிபடுதல் மிக சிறப்பாகும். கூத்தனூர் சரஸ்வதி ஆலயம் சென்று கும்பிட வாழ்வில் வளம் சேரும். வெண்பட்டாடை இடை உடுத்தி வெண்தாமரையில் வீற்றிருப்பாள். வலக்கரத்தில் சின்முத்திரையும் இடக்கரத்தில் புத்தகமும் மேற்கரங்களில் அக்ஷரமாலையும் அமிர்த கலசமும் தாங்கியவள். கருணை பொழியும் இருவிழிகள் கீழ் நோக்க அருள் புரிகின்றாள். கல்வி செல்வமும் கலை செல்வமும் வழங்கும் கலைவாணி தாயவளை. ஒட்ட கூத்தர் வழிபட்டு உயர்ந்த அருளை பெற்றதலம். ஞான சரஸ் எனும் மூன்றாம் விழியால் ஞானத்தை அருள் புரிபவளை. சென்று வணங்கிட ஆய கலைகள் அறுபத்து நான்கும் சிறந்தோங்கும். கன்னி சரஸ்வதி தேவியளை புதன்கிழமைகளில் வழிபட்டு தேனும் பாலும் அபிஷேகம் செய்ய தெள்ளறிவை அவள் தந்தருள்வாள். விஜயதசமி திருநாளில் இங்கு வித்யாரம்பம் செய்திட்டால் வித்தைகள் யாவும் சிறந்தோங்க வெற்றிகள் யாவும் பெற்றிடலாம். ஜென்ம நட்சத்திரம் இதுவாயின் தெய்வ வழிபாடு நலம் சேர்க்கும். வீடுமனை வாங்குவதும் உயர் பதவிகள் ஏற்பதும் சிறப்பாகும். சமநோக்கு நாளான இந்நக்ஷத்திரத்தை அதற்கேற்ற பணி பலன் தருமே. வாகனம் பசுகளை வாங்குதலும் சாலை பணிகளும் பயன் தருமே. ஜென்ம நட்சத்திரம் இதுவாயின் மருத்துவ சிகிச்சை துவங்குவதும் மருந்துண்ணல் துவக்குவதும் தவிர்ப்பது மிக மிக அவசியமே. இந்நாளுக்குரிய காயத்ரி மந்திரம் அனைவரும் கேட்பது சிறப்பாகும். இந்நாளுக்குரிய தேவார பாடலை அனைவரும் கூறிட வளம் கூடும். ஸ்வேதவர்ணாய வித்மஹே சுதாகராய தீமஹி தன்னோ அஸ்வனோ பிரசோதயாத். ஓம் ஸ்வேதவர்ணாய வித்மஹே சுதாகராய தீமஹி தன்னோ அஸ்வனோ பிரசோதயாத். ஓம் ஸ்வேதவர்ணாய வித்மஹே சுதாகராய தீமஹி தன்னோ அஸ்வனோ பிரசோதயாத். தக்கார்வம் எய்தி சமன் தவிர்த்து உந்தன் சரண் புகுந்தே. எக்காலெப்பயன் இந்திரமல்லால் எனக்கு உளதே. மிக்கார்த்தில்லையுள் விருப்பாமிக வடமேறு என்றும் திக்கா
திருச்சத்தி முற்ற துறையும் சிவ கொழுந்தே திருச்சத்தி முற்ற துறையும் சிவ கொழுந்தே திருச்சத்தி முற்ற துறையும் சிவ கொழுந்தே.